தியரியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பி ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலாக இது உங்களோட புக்கில் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களோட சிலபஸில் பர்டிகுலராக பேஸ் பி ரெப்ரசன்டேஷன்ற அந்த டாபிக் சிலபஸில் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால இதில் கொடுத்துருக்க அந்த சின்ன சின்ன பார்ட்ஸை மட்டும் ஐ மீன் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு தியரம் உண்டு, பட் இதுக்கு ப்ரூஃப்லாம் வேண்டாம். இது என்ன தியரம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் ஹேஸ் ஏ யூனிக் பேஸ் பி ரெப்ரசன்டேஷன். அதாவது பேஸ் பி ரெப்ரசன்டேஷன்ன்றது நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷனை பேஸ் டூ ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம், அதுவே ஆக்டா ரெப்ரசன்டேஷனை பேஸ் எயிட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேஸ் நீங்கள் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது இந்த பைனரி, ஐ மீன் பேஸ் டூ ரெப்ரசன்டேஷன், பேஸ் எயிட்டு, பேஸ் சிக்ஸ்டீன் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இது மட்டும் இல்லை, எந்த ஒரு பேஸில் வேணாலும் எந்த ஒரு நம்பருக்கு வேணாலும் நம்ம பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் வாட், பேஸ் த்ரீ ரெப்ரசன்டேஷன், பேஸ் ஃபோர், பேஸ் ஃபைவ் இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ்க்கு வேணும் நம்மளால் ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகேவா. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் யூனிக்காக இருக்கும். யூனிக் மீன்ஸ் யார் இந்த நம்பருக்கு பேஸ் ஐ மீன் ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் கேட்டாலும் யார் போட்டாலும் அதுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் இல்லையா. தட் மீன் அதான் எஸ் யூனிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த தியரம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பட் இது அதிகம் வேண்டாம் ஓகேவா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இஃப் த பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என் இஸ் என்ன்ற ஒரு நம்பரோட பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் இதுவாக இருந்ததுன்னா ஏஎன் ஏ ஏஎன் மைனஸ் ஒன் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏ நாட்னு கொடுத்துருந்தாங்கன்னா தென் என்ன நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட அந்த பேஸ் பி பேஸ் இது வந்து பேஸ் டூ ரெப்ரசன்டேஷன், இதை வந்து பேஸ் டென் அதாவது நம்மளோட வழக்கமான டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த இதை என்ன பண்ணணும், இதை நம்ம பேஸ் டென்னுக்கு மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், ஸோ ஒன் இன்ட்டு ஐ மீன் ஐம் சாரி ஜீரோ இன்ட்டு டூ பவர் ஜீரோ ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ பவர் ஒன், அடுத்தது ஒன் இன்ட்டு டூ பவர் டூ, நெக்ஸ்ட்டு ஜீரோ இன்ட்டு டூ பவர் ஜீரோ இன்ட்டு டூ பவர் த்ரீ, நெக்ஸ்ட்டு ஒன் இன்ட்டு டூ பவர் ஃபோர். எப்படி எழுதுகிறோம் இந்த நம்பர்ஸை, இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷனாக இருந்ததுன்னா டூ டூவோட ஜீரோ பவர்ஸில் ஆரம்பித்து ஒன் டூ த்ரீ அண்ட் ஸோ ஒன்ட்டு போயிட்டுருக்கோம் ஓகேவா. ஸோ அப்படி போயிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் நம்மளோட அந்த நேச்சுரல் அந்த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இது தான் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ்டீன் வரும். இதை டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 22. ஸோ அப்போ இந்த 22ன்ற இந்த இன்டீஜரோடைய பேஸ் டூ ரெப்ரசன்டேஷன் தட் இஸ் பைனரி ரெப்ரசன்டேஷன் தான் இது ஓகேவா. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம இது எப்படி கண்டுபிடிச்சோம், ஜீரோ இன்ட்டு ஐ மீன் இந்த கடைசி நம்பர் இன்ட்டு டூ பவர் ஜீரோ. அப்போது இந்த என்னன்றது என்னன்ற நம்பரோடைய பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் இதுவாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஏ நாட் இன்ட்டு பி பவர் ஜீரோ ஓகேவா, ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு பி பவர் ஒன் ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு பி பவர் டூ. ஸோ இது போலவே என்ன வரும், ஏஎன் இன்ட்டு பி பவர் என்னன்னு எழுதணும்னா இதுதான் நம்மளோட பேஸ் பி ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலாக இதை தான் அவங்க தீரமாக ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, பட் ப்ரூஃப்லாம் வேண்டாம். இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த ஒரு இன்டீஜருக்கும் நம்மளால் பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் என் கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் இந்த ஃபார்முலா இது நம்ம தெரிஞ்சதுதான் இல்லையா. இதுதான் நம்ம நீங்கள் ஆஸ் எ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல் வில் பி ஃபெமிலியர் அபவுட் திஸ். ஸோ அப்போ இந்த பைனரி எக்ஸ்பென்ஷனுடைய டெசிமல் நம்பர் 22 ஓகேவா. ஸோ இது போல தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இந்த இந்த டாப்பிக்லேருந்து வரலாம். அடுத்தது எக்ஸ்பிரஸ் 3014 இன் பேஸ் 10 ஐ மீன் பேஸ் 8 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொடுத்துருக்க அந்த நேச்சுரல் நம்பர், இதை வந்து நம்ம பேஸ் 8 உள்ள ஒரு நம்பராக மாற்றி எழுதணும். எப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா, 3014 எயிட்டால் இந்த சிந்தடிக் டிவிஷன் போட்டு டிவைட் பண்ணணும். எப்படி, 3 8 ஆர் 24 வரும். ஸோ 24னா 3 இங்கே போட்டுக்கணும். 24 3 30 24 போச்சுன்னா மீதி 6, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, 61. ஸோ அப்போ இங்கே 7 வரும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஸோ 56னா மீதி 5 இருக்கும், 54. ஸோ 48 ஐ மீன் 6 8 ஆர் 48, 48 போக மீதி ரிமைண்டர் வந்து 6 வரும் இல்லையா. ஸோ இது போலவே திரும்ப இதை 8 நம்ம டிவைட் பண்ணுறோம், இங்கே 47 வரும், இந்த இடத்துல ரிமைண்டர் 0. திரும்ப 8 டிவைட் பண்ணுறோம், இங்கே ரிமைண்டர் 5 வரும், ஐ மீன் 5 டைம்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம 8 டிவைட் பண்ண முடியாது ஓகேவா. எஸ் 47 எஸ் 5 வரும், ஐ மீன் இந்த இடத்துல 5 வரும்போது இதோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை ரிவர்ஸ் சைடில் எழுதணும்னா திஸ் வில் பி அவர்
பேஸ் 8 ரெப்ரசன்டேஷன் அப்போது 3014 உடைய பேஸ் 8 ரெப்ரசன்டேஷன் இஸ் பேஸ் 8 ரெப்ரசன்டேஷன் இஸ் வாட் 5706 அவ்வளோதான் ஓகேவா இதுதான் நம்மளோட பேஸ் 8 ரெப்ரசன்டேஷன் இந்த சேம் வே இந்த 15,000 ஐ மீன் இதோட ரிவர்ஸ் கொஷினே உங்களுக்கு ஒன்று இருக்கும் என்னென்னா ஃபைண்ட் தி எஸ் எக்ஸ்பிரஸ் திஸ் நம்பர் 3ABC இன் பேஸ் 10 கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணணும் ஏன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏங்கிறது 10 பிங்கிறது 11 சிங்கிறது 12 ஸோ இந்த நம்பர்ஸோடைய பேஸ் 10 ஐ மீன் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கேட்டிருந்தா என்ன பண்ணணும் 3ABC எழுதிட்டு இது வந்து 16 ஐ மீன் ஹெக்ஸா டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இல்லையா அதாவது இதோட பேஸ் 16 சிங்கிறது என்ன 12 இன்ட்டு 16 பவர் 0 பிங்கிறது என்ன 11 ஸோ 11 இன்ட்டு 16 பவர் 1 அடுத்தது இங்கே அடுத்தது 10 இன்ட்டு 16 ஸ்கொயர் அடுத்தது 3 இன்ட்டு 16 பவர் 3 ஓகேவா ஸோ இது எல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 12 வரும் இங்கே 176 வரும் இங்கே 2560 வரும் இங்கே 12288 வரும் ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15,036 வரும் ஓகேவா ஸோ இந்த 3ABC இந்த ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனுடைய டெசிமல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஓகேவா ஸோ இது போலவே உங்களுக்கு இதை ரிவர்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு நம்பர் கொடுத்தாத பேஸ் 8 2 இல்லை 16 எது மாற்ற சொன்னாலும் உங்களுக்கு மாற்ற தெரியும் சப்போஸ் நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி மாற்ற சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸ் எழுதி அந்த ரிமைண்டர்ஸை ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் த ரெக்வயர்ட் ரெப்ரசன்டேஷன் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு இதை நீங்கள் ரெப்ரசன்ட் திஸ் ஆஸ் ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 10, 11, 12 வரும் ரிமைண்டர்ஸு ஓகேவா ஸோ பட் 10, 11 ஐ மீன் 10, 11, 12 எப்படி எழுதுவோம் 3ABC ஸோ 3ABC எழுதுவோம் இல்லையா ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஸோ இதோட உங்களுக்கு பேஸ் பி ரெப்ரசன்டேஷன் முடியுது நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்பர் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம்